வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலி பாசமாக வளர்க்குற ரெண்டு மாடு தொலைஞ்சு போச்சு. அந்த ரெண்டு மாடை கண்டுபிடிச்சு தர சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ரெண்டு மாடு அவங்களுக்கு கிடச்சிதா அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிற ஜேனரில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட பாசிட்டிவை பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்லணும். ரம்யா பாண்டியன் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க, அதாவது ஒரு புதுமுக ஆக்டர் தான் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒய்ஃபாக அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்களே நடிக்க வச்சிருக்கிறாங்க. பிரபல யூடியூபர் கோடாங்கி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அவர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு பாட்டி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க கேரக்டரும் அருமையாக இருந்துச்சு. நடித்த எல்லாருமே இயல்பான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவாக என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் இருக்க டைலாக்ஸை சொல்லணும். அசால்ட்டாக நம்ம கிராமங்களில் பேசுகிற மாதிரியே இயல்பாக பொலிட்டிக்கல் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பிரபலங்களையும், அதாவது எல்லா அரசியல் தலைவர்களையும், கரண்ட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அருமையாக கலாச்சு தள்ளியிருக்கிறாங்க. எல்லா டைலாக்குமே அருமையாக இருக்குது. அடுத்த பாசிட்டிவாக சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபியை சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாகவும் அந்த சினிமாட்டோகிராஃபியும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடுது, ஆனாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுவையாக தெரியுது எனக்கு. ரொம்ப சின்ன ஸ்டோரி தானே, ஈஸியாக முடிச்சுக்கலாமே. ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 3/4 நேரத்தில் முடிகிற மாதிரியான ஸ்டோரி, ஆனால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட இழுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதால செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுவையாக தெரியுது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறையா பொலிட்டிக்கல் செட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவைதானா அப்படிங்கிற ஒரு காரணமும் எழுது. எல்லாமே நல்லா அமைஞ்சாலுமே இந்த படத்துக்கு தேவையில்லாத வசனங்கள், தேவையில்லாத காரணங்கள். எல்லா பொலிட்டிக்கலையும் இழுக்கணும், எல்லா அரசியல் சம்பந்தப்பட்டதையும் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே வசனமெல்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் அழகர் சாமியின் குதிரை படத்தையும் ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக கிராமத்தில் நடக்கிற படமான அழகர் சாமியின் குதிரை, ஜோக்கர், மண்டேலா அதே மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஆனாலும் மண்டேலா அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட கதையும் வேற, இதோட கதையும் வேற. ஆனால் நான் வந்து அந்த வில்லேஜ் சப்ஜெக்டை சொல்கிறேன். ஒரு சாதாரண கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையை பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படத்தை அமேசான் பிரைமில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.